ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாஜ் விவென்டா எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேயில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோலிங் நல்லூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே இந்த ஹோட்டல் உங்களுக்கு தெரியும். இங்கே கோவிட்னால் வேலட் பார்க்கிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம கீழே போயிட்டு பார்க் பண்ணிட்டு தான் மேலே வரணும். ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கார் பார்க்கிங் இஸ் தேர், நத்திங் டு வரி. இங்கே உள்ளே வந்தோம்னா இந்த காண்டெம்பரரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட லக்ஸரி லாபி வியூ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அழகான வியூ. யூ கேன் ஸ்பெண்ட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஹியர். இது எல்லாமே டாட்டா குரூப்ஸோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். தாஜ், விவென்டா, இன்னொன்று ஜிஞ்சர்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே ஓன்டு பை டாட்டா. இங்கே ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்மால் அட்ராக்ஷன், ஸ்விம்மிங் பூல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ யூ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஹேவிங் சம் டைம் ஹியர். ஐ ஹோப் 4 feet இருக்கும்னு நினைக்கிறேன், இட்ஸ் நாட் வெரி டீப். இங்கே பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே டேபிள் அண்ட் சேரும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் காஃபி ஏதாவது எடுக்கணுன்னாலும் யூ கேன் டேக் இட் ஹியர். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த மெண்ட். வாங்க இன்றைக்கி இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ரெண்டு பிளாக்காக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து நல்லா பிரைட் சன்லைட் அங்கே மாதிரி உட்காந்து சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்லாம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப், நிறைய ஃப்ரூட்ஸு, டீ பாட்டு அதெல்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பழைய ஜாரில் வந்துட்டு முறுக்கு மிக்சர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பிரைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பிளாக் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் அந்த டிசைனும் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா நல்ல ஸ்பேஷியஸாக இண்டிவிஜுவல் டேபிள்ஸோடு போட்டிருக்காங்க, இதுவும் வாஸ் குட். ஃபஸ்ட்டு இங்கே லைவ் கவுண்டர் இருக்குது. இந்த லைவ் கவுண்டர் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பாஸ்தா ஸ்டேஷன். ஸோ பாஸ்தா கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெனுஸோட என்னென்ன நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு அவங்க போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒயிட் க்ரீமி சாஸில் அவங்க பண்ண பாஸ்தா வந்து வாஸ் ரியலி குட். நான் பெரிய பாஸ்தா ஃபேன்லாம் கிடையாது, பட் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த இடம்தான். டெஃபினட்டாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பாஸ்தாவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வாஸ் ரியலி ஆசம். வாங்க இப்போது ரெகுலர் ஸ்டார்டர் கவுண்டர்ஸ்க்கு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு வெஜிடேரியன், ஒரு நான் வெஜிடேரியன் சூப்பு. ஸோ வெஜ் நான் ட்ரை பண்ணல, பட் நான் வெஜிடேரியன் சூப் வாஸ் ரியலி குட். இந்த சிக்கன் மேன்ச்சோ ஷூப், அந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, இட் வாஸ் ரியலி டேஸ்டி. ஸ்டார்டர்ஸ் நான் வெஜிடேரியனில் வந்து கம்மி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த தவா மசாலா முறுக்கு சிக்கனே வந்து தவால் போட்டு ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து செட்டிநாட் எக் ரோஸ். தேர்ட் வந்து ஃப்ரைடு ஃபிஷ் வித் பெப்பர் அண்ட் ஜிஞ்சர். ஃபிஷ்ஷே வந்து பெப்பர் அண்ட் ஜிஞ்சர் போட்டு ஒரு புது காம்பினேஷன். வெஜ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா காசுந்தி பன்னீர் டிக்கா, பன்னீரில் சம் சம் ஸ்பெஷல் நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. காலிஃப்ளவர் அண்ட் லோட்டஸ் ஸ்டெம் வித் ஹனி அண்ட் சில்லி. உண்மையாக லோட்டஸ் ஸ்டெம்லாம் போட்டிருப்பாங்கன்னு தெரில, யூ நீட் டு ட்ரை. பேக்ட் மேக் அண்ட் சீஸ், ஸோ ஹை கலோரி ஐட்டம்னு நினைக்கிறேன், ஸோ பெட்டர் டு அவாய்ட். இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவன் ரோஸ்டட் சிக்கன் வித் சார்ட்டேட் வெஜ்ஜீஸ். ஸோ வெஜ் எல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு சிக்கன் ஓவன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆன் த ஹோல் சிக்கன் சூப் வாஸ் குட். வெஜ்ஜில் வந்து இந்த பன்னீர் டிக்கா வாஸ் ரியலி குட். நான் வெஜிடேரியனில் வந்து இந்த ஃபிஷ் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அதில் வந்து ஹோல் பெப்பர் போட்டு ஜிஞ்சர் அந்த இது ஃப்ரை பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக் ஓகே, சிக்கன் வந்து தவா ஃப்ரைட் சிக்கன் வாஸ் ஓகே, ரெண்டும் பெஸ்ட்டுன்னா சொல்ல முடியாது. காலிஃப்ளவர் வித் லோட்டஸ் ஸ்டெம், அதை தவிர மற்ற எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லைவ் கவுண்டரில்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஏதோ பண்ணி அது உள்ள ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸு சாஸ் இதெல்லாம் போட்டு மேலே சாக்லேட்டு க்ரீம்ஸு அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. உண்மையாகவே இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்வீட் தான், மோர் ஸ்வீட் இன்சைட் த ட்ரை ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி. இப்போ ரியலி டிஃப்ரெண்ட் ட்ரை. வாங்க இப்போது மெயின் கோர்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளம், ஸ்டார்டிங் வித் 3 ஃப்ளேவர்ட் நூடுல்ஸ். நூடுல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அகேன் டோஃபு வித் ஸ்பைசி மஸ்டர்ட் சாஸ், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு நான் இப்போல வந்துடும். அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தால் தட்கா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர் லபால் தார், அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர், பட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நைஸ். கர்ட் ரைஸ். அப்புறம் வந்து இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டெசர்ட்னே சொல்லலாம், ரசம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெஜ் பொரியல் இருக்குது. இங்கே நம்ம ஐட்டம் மட்டன் பிரியாணி ஆஸ் யூஷுவல். கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன்னே வந்து கிரேவி மாதிரி அந்த நான்க்கும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஐட்டம் வந்து ஃபிஷ் அண்ட் டொபாஜான் சாஸ், பேர் வாய் நோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் ஸ்பைஸியாக இருந்ததால் பிரியாணி கூடயும் செட் ஆச்சு, நான் கூடயும் செட் ஆச்சு. பிரியாணி வாஸ் ஆஸ் யூஷுவல் குட். இந்த ஃபிஷ் மட்டும்தான் கொஞ்சம் ஓகே, அந்த சாஸ் போட்டதால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால் ஐ டென்ட் லைக் இட். வெஜிடேரியனில் அந்த 3 ஃப்ளேவர்ட் நூடுல்ஸ் அண்ட் வெஜ் பிரியாணி, அது ரெண்டு தாங்க நல்லா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இங்கே நெக்ஸ்ட் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாலட் கவுண்டர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் சாலட்ஸ் வச்சுருந்தாங்க, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க, எல்லாமே ஓகே தான் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். நம்மளோட ரொட்டீன் இந்த காஜு கத்லி இந்த மாதிரி ஐட்டம், பால்கோவா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இட் இஸ் ஓகே. ஐஸ்கிரீம் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு, வெனிலா, அண்ட் மை சன் லைக் இட். இந்த பஃபெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 1150, கிட்டுக்கு வந்து 575 சார்ஜ் பண்ணாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓவரால் இட் வாஸ் ரியலி எ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 5-star ஆம்பியன்ஸ், அந்த ஃபுட்டு, அந்த டேஸ்ட்டு, அவங்க சர்வ் பண்ணது எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி குட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.